நடி பரே உள்ள அழகா இருக்கு பாத்து வந்து உள்ள போணும் போல இல்ல ஏ ஐஸ்கிரீம் பாடிங்க பாப்பா ஐஸ்கிரீம் மழையில பேசி ஏ அந்த ரெடிமே ஷாப் போய்ட்டு போலாம்டி எதுக்கு எனக்கு ஷர்ட் வாங்கு யார்க்கடி உன் பாய் ஃப்ரெண்டுக்கா அக்கா போற போக்க பார்த்தா ஒரு நாளைக்கு கன்னியஸ்ரே நிக்க போறான் இவனுக்கு போய் பாய் ஃப்ரெண்ட் அப்ப இது யார்க்கடி ஏ சொல்லிடுறே தல வெச்சு போறோம் நாளைக்கு டாடி பர்த்டே அவருக்கு பிரசன்ட் பண்ணோம் ஓகே போர்மா ஹா வா வா அப்ப தானங்க செய்யது பாடி स्टेशन पकती वीडे இதா ரொம்ப தூரம் போனும் அத மறந்துடாத ஆமா அப்புறம் ட்ரெயின் லேட் ஆயிடுச்சுனா என்ன துணைக்கு கூப்பிடுவா நான் வரேன் எங்க அண்ணன் நிப்பான் ஏண்டி உங்க அண்ணே எப்ப ட்ரெயின் லேட் வரும்னு காத்துப்பான் போல இருக்கே ஏன் எப்படி டேய் டேய் சும்மா இருக்க மாட்டீங்க அதே எடுங்க இது 32 சைஸ் டேய் உங்க அப்பாவை உங்க அம்மா லவ் பண்ணும்போது வாய் கொடுக்க வேண்டிய சைஸ் டேய் வாய் சும்மா இருக்க மாட்டேன் ஏய் அட பாரு நல்லா இருக்குல आप कुछ काट लेंगे? और पास लेटर करे। बैंड आना नहीं करते हैं। ये मिस्टर, बैंड आने तक आप पास लेटर करेंगे। बैग पढ़ने बिल्ला पढ़ने। आला पत्ता रूम बत्ती में पड़ चुका है लड़का। इधर परे, लेडी से डील पन रुषित ले, येल पूर्ण पलर करी। தம்பி தம்பி இறங்கறேன்னு சொல்லி கைய கால முறிச்சு காட்ட வா இங்க வந்து உட்கார் போலாத சட்டம் பேசற ஆளு பரவாயில்லைங்க ஏய் பாட்டியடி கிளவி நம்மளே வாரிடுச்சு இரு நான் பாத்துக்கறேன் பாட்டி நீ எங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அவ ஏன் இப்படி சொன்னான்னா போன வாரம் நாங்க வந்த வண்டில இவர் மாதிரி தான் ஒரு ஆள் அவசரத்துல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டாரு இப்ப கூட உட்காருங்கன்னு பக்கத்துல இடம் குடுத்துட்டா மனுஷா அந்த ஸ்டேஷன்ல இறங்க போனா அந்த சமயம் பார்த்து டீச்சர் வந்துட்டாரு அப்புறம் ஏன் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறினேன்னு 1000 ரூபாய் ஃபைன் போட்டாரு பாவம் இவர்கிட்ட 1000 ரூபாய் இருக்கோ இல்லையோன்னு தான் சொன்னேன் தப்புனா மன்னிச்சுங்க வாடி ஜூலி அண்ணன் பாத்தியா அடுத்த ஸ்டேஷன் பார்த்துட்டு இருக்க ஏய் அண்ணன் ஸ்டேஷனை பார்க்கலடி அவுட்டரா பார்த்துட்டு இருக்க குடிச்சா எங்க ஃபைன் கட்டணும்னு பயந்து ஏன் இப்படி பண்றீங்க பாவம் நாங்க யார்காலும் மெதிக்க மாட்டோம் யாராவது எங்க கால மெதிச்சா நாங்க விட மாட்டோம் நமஸ்காரம் ஆ நமஸ்காரம் பாய் சார் வாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு பார்த்து வந்துட்டல்லோ யாருக்க சார் நான் போறதா இல்ல இந்த வயசுல எங்க சார் ட்ரான்ஸ்ஃபர் ஒரே ட்ரான்ஸ்ஃபர் தான் அதங்க மேல எக்ஸ்கியூஸ் மீ சார் டைம் கரெக்ட் டைம் வருதா இல்ல லேட்டா அவசியம் தெரிஞ்சாகணுமா சார் இப்ப காலம் மாறி போய் லெக்ஸலைட்டின் காலமான டிக்கெட் எடுத்தவங்க கொஞ்சம் மரியாதையில சம்சாரிக்கலாம் டிக்கெட் எடுத்தவனுக்கு தான சார் மரியாதை இவன் டிக்கெட் லெஸ் எங்க அறியாம் தெரியும் நான் பெத்த பையனாச்சே அதான் பிராக் மார்க்கல புரியிட்டு இருக்கானே மணி அடிச்சு நான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு ஆ அந்த காலத்துல தாத்தா கோயில்ல மணி அடிச்சு உங்களுக்கு சோறு போட்டாரு நீங்க ஸ்டேஷன்ல மணி அடிச்சு எனக்கு சோறு போடுறீங்க நீ எங்கடா அடிக்க போற உன்னையும் பெத்தனடா சோம்பேறி ஏன் பெத்த ஏன் பெத்த என்னடா சொன்ன இந்த வார்த்தை நான் சொல்லல ரத்த கண்ணீர்ல எம்ஆர் ராதா அடிக்கடி சொல்வாரு அந்த மாதிரி நம்மள சொல்ல வச்சிடாதீங்க இப்படி வீட்டுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா வீடு உருட்ட மாதிரி தான் இதுக்கு தான் சார் புள்ள பெறும்போது கொஞ்சம் பார்த்து பெறணும் பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பாக்குது சார் அதுதானே கஷ்டமா இருக்குது ஸ்டேஷன் மாஸ்டர் சார் வீட்டு பிரச்சனை எல்லாம் தலையில வச்சுக்கிட்டு ரெண்டு ட்ரெயின் ஒரே ட்ராக்ல விட்டுடாதீங்க முறைக்காதீங்க வாணியம்பாடிய ஞாபகப்படுத்துற வரட்டா சீ
தெரியுமே நம்மூர் தானா ஒரு நாள் கச்சேரி வச்சுக்க வேண்டியதா ஹலோ ஹலோ ஜிடி ஹலோ ஒண்ணு சொல்லல ஜூலிக்கு தான் சொன்னேன் அவ ரிப்ளை பண்ண விரும்பல என்ன சொல்ல சொல்லிட்டா சொல்லிட்டேன் திருப்தி தானே அரஞ்ச என்ன பாரு உன் அண்ணன் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு ஏன் ஊமுனாலே டாவடிக்கிறேன்னா ஆமா பெரிய ஜோக் அடிச்சா நினைப்போ அவளுக்கு தான் உன பிடிக்கிறியே எனக்கு பிடிச்சிருக்க உனக்கு பிடிச்சா அவளுக்கு பிடிக்க வேணாமா அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு உனக்கு எப்படி தெரியும் நாளைக்கு நாத்தனார வர போறவா நீ ஊமுனால அவளோட வீக்னஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோளா என்ன நீ என்னைக்கு அவகிட்ட வாங்கி கட்டிக்க போறியோ பிச்சிங் பண்ணமா பாத்துக்கிட்டு நானும் அவளும் லவ் பேர்ட்ஸா வந்து உன் முன்னால நிக்கல என் பேரை மாத்துக்கிற ஐயோ பேருதான் மாறும் உனக்காக ஜூலி உனக்காக இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக ஜூலி உனக்காக ஏம்பா காதல் பைத்தியம் நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் என் கேர்ள் ஃப்ரெண்ட மீட் பண்ணும் போதெல்லாம் இதே மாதிரி சிரிக்கிறியா இல்ல என்ன விஷயங்கற காதல் உறுதலை ராகமா இருந்துட்டா லவ் இஸ் டேஞ்சர் யா சின்ன முதலாளி வந்திருக்காரு அம்மா உடனே வர சொன்னாங்க சின்ன முதலாளி துணிய மாத்திட்டு வாப்பா டிஃபன் பண்ணலாம் தேங்க்யூ மவேக் நம்ம புள்ள இன்னைக்கு வருவான்னு தெரியும்ல தந்தியில போட்டிருக்கானே கொட்ட எழுத்துல ஆமா என்னைய என் புள்ளைய கண்டா எப்பவும் இழக்காரன் தான் கடுதா செழுதிருந்தால இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிட்டு வரல படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கான் அவனை போய் மாலை போட்டு வரவேற்காதான் குறை அறிவு கிட்டவள கோடி இருக்கிறது ஒரே புள்ள ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க வயசு தாண்டி எஸ்எல்சில கோட்ட அடிச்சா அன்னைக்கே சொன்ன நாலு எருமாட்டம் வாங்கி கொடுக்கலான்னு கேட்டியா என் புள்ள படிச்சே சிறனு மெட்ரிக் அனுப்பிச்சேன் அதுலயும் கோட்டு ஆந்திரா மெட்ரிக்னா அதுலயும் அவுட் அப்பா பெனாரஸ் மெட்ரிக்னா காசு கரைஞ்சதுதான் மிச்சம் இந்த பருடி உன் புள்ள படிக்கிறது இந்தியாவில இடமே கிடையாது தப்பு உங்க மேல வச்சுக்கிட்டு குறைய என் மேல சொல்லுங்க தப்பு என் மேலயா என்ன சொல்ற ஆமா நீங்க படிச்சது ஏழாம் கிளாஸ் அம்மா நாலாம் கிளாஸ் ஏழாம் நாலும் பதினொன்னு நான் ஒருத்தன படிச்சிருக்கேன்ல அதுக்கு மேலையும் படிக்கணும்னு சொன்னா என் புள்ள வருவான் பதினொன்னும் பதினொன்னு இருபத்தி ரெண்டு அவன் படிப்பான் சிரிப்பா அவன் பேசுறத பாத்தியா கழுத்துல மாலை கையில சொம்பு காவி கூட கட்டிக்கிட்டு காசி ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வரான் பரடி நாளையில இருந்து அவனுக்கு தண்டச்சோறு போட முடியாது ஒழுங்கா வந்து வேலையை கத்துக்க சொல்லு பிரஸ்ல இல்ல இந்த டப்பா கார் இருக்கு பாரு அத ஓட்ட கத்துக்க சொல்லு மம்மி நான் முதல்ல ஹலோ 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 ஏண்டி உங்க டாடி பர்த்டே ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவேன்னு நினைச்சேன் யாரையுமே இன்வைட் பண்ணல செலவாகுமேன்னுதான் அங்கிளும் ஆண்டியும் பொண்ணு கல்யாணத்துக்கு இப்பவே சேர்க்கறாங்க போல இருக்கு எனக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது ஏதோ ஜூலி போர்ஸ் பண்ணலாம் இந்த சட்டை போட்டுட்டு நிக்கிறேன் அங்கிள் என்ன இந்த ஷர்ட் போட்ட உடனே உங்களுக்கு அஞ்சு வயசு கம்மியான மாதிரி தெரியறீங்க ஏய் அங்கிளுக்கு அஞ்சு வயசு குறைஞ்சதுன்னு சொன்ன உடனே ஆண்டியோட ரியாக்ஷன் பாத்தியா ஸ்டெல்லா உஷாக்கு நல்ல எனக்கு கேக் கொடு என்னங்க இது உஷா பிராமின் கேர்ள் கேக் சாப்பிடுவாளா ஜூலி கம் ஆன் கோ அண்ட் கெட் சம் பிஸ்கட்ஸ் ஏய் ஜூலி ஆண்டி நான் கேக் சாப்பிடுவேன் ஐயோ இதுல முட்டை இருக்கு ஆண்டி முட்டை வெஜிடேரியன் ரீசெண்டா தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க சோ நோ ப்ராப்ளம் ஏய் கேக் வேணா கேட்டு வாங்கி அதுக்கே டூ படிக்கிற இந்த தேங்க் யூ ஆண்டி இந்தம்மா தேங்க் யூ ஆண்டி கம் ஆன் லேட் ஆயிடுச்சு ஏய் உஷா இங்கே முட்டை கிளாஸ்லயே முட்டை பரா ஆண்டி பை மாமி பை அங்கிள் பை டாடி பை பை நல்ல பொண்ணுங்க இந்த உஷா இருக்கே சரியான வாயாடி ஏஜ் எப்படி இந்த வயசுல அப்படிதான் ஜோவியில இருக்கணும் பசங்க அஞ்சு வயசு கம்மின்னு சொன்னோன்னே கை போட ஆரம்பிச்சிட்டீங்களா எடுங்க கைய அக்கா அக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் யாரு கிடப்பு எனக்கு தானே இன்னைக்கு உங்க டேடிக்கு பர்த்டே இல்ல அவரு கொடுக்கதான் கொண்டுட்டு போறேன் வெரி குட் உள்ள போ ஆன்டி கேக் கொடுப்பாங்க யாடி பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான் கடைசி விட்டு பையன் பயங்கர வாயாடி இவன் இருந்தா எனக்கு பொழுது போறதே தெரியாது பரவாயில்ல ஒரு ஹீரோவா பிடிச்சு வச்சிருக்க கிட் படி எப்ப பார்த்தாலும் உனக்கு ஹீரோ நினைப்புதான்
பிரேக்ல ஓட்ட சொன்னா பிளாட்ஃபார்ம் ஆரஞ்சனா பிரேக் அழுத்த சொன்னா ஆக்சிலேட்டர் அழுத்தியடா அறிவு கெட்டவனே. அப்ப அந்த பொண்ணு முன்னாடி வாங்காதீங்க, அவங்க போனதை திட்டுங்க. பாரு ரோட்ல டிரைவிங் கத்துக்கிறது, ரோட்ல ஓட்டாம வீட்லயே ஓட்டுவாங்க. அறிவு இருக்க அவனுக்கு, வண்டி எல்போடு பையன் எல்போடு அத பக்கம் ரோட்ல நடந்தா நடந்து வராமே பறந்தா வருவாங்க. இப்ப என்னங்கிற நீ, நீங்க பிரஸ் வச்சிருக்கீங்கல்ல, பவர் கலர் பிரஸ், அப்ப ஒரு காரியம் செய்யுங்க. என்ன? என் மகன் கார் ஓட்ட போறான், ரோட்ல யாரும் நடக்காதீங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கங்க. என்ன சொன்ன? ஒரு டிரைவர், ஒரு அப்பா, ஒரு டப்பா கார். மாடி போலாம். வாடா கண்ணா, நீ கார் ஓட்டி ரொம்ப களைப்பா வந்திருப்ப. ஆட்டுக்கால் பாயா, நெஞ்செரும்பு சூப்பு, ஈரல் வறுவல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். மூளை வாங்கிருக்க? ஐயோ மறந்துட்டங்க. உன் பிள்ளைக்கு மூளை தான் முக்கியம், முதல்ல அத வாங்கு. இப்படிதான் கண்ட இடத்துல என் மானத்தை வாங்குறாரு. மானம் இருந்தா அதனால வாங்குறதுக்கு? அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ். இதுவும் தெரியுமா? இவர் வந்து இனிமே நான் டிரைவிங் கத்துக்க போறதுல, நானே டிரைவர் வச்சு கத்துக்க போறேன். ஆமா, இந்த பாருங்க, அவன் சொல்லிட்டான் இல்ல, இனிமே நீங்க போக வேண்டாம், அவன் டிரைவர் கிட்டே கத்துக்கட்டும். இப்படி எல்லாத்தையும் பறிஞ்சிட்டு வர்ற நீ, கடைசியில எங்க போய் நிக்க போறானோ? லெஃப்ட்ல லெஃப்ட்ல வாங்க 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 வாங்க. வெரி குட் வெரி குட். ஹோல்ட் இட் ஹோல்ட் இட். ப்ளீஸ் இறங்குறீங்களா? உங்களதா இறக்கி விடுமா? சும்மா இருக்கீங்க மாடி. என்னங்க? நாங்க போட்டிங் போனதுக்கு அப்புறம் நீங்க டிரைவிங் கத்துக்கலாம். என்னடி எல்போடு சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு ஒரே ஆத்திரத்துல வண்டியை திருப்பினா ஆத்துல இறங்கிடும். நீங்க ஏறு சார், நம்ம எல்போடு தானே. கண்ணா கண்ணா, எனக்கு அவர் ஜெயமாலி டான்ஸ் ஆடுறா. இப்ப அந்த குழந்தைய நீங்க காப்பாத்தினா அவன் முன்னாலே ஹீரோ ஆயிடலாம். எனக்கு நீச்சல் கொஞ்சம் தான் தெரியும். உங்களுக்கு என்ன வந்தாலும் நான் காப்பாத்துறேன். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது சார். ஏன் நிக்கிறீங்க? போங்க போங்க, குதிங்க சார், போங்க. ஏடுகுதல வர கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அண்ணன் போட்ல இருக்கும்போது அவர் பேண்ட்ல பின்னாடி ஸ்டிச்சிங் விட்டு போச்சுடி. பாவண்டி ரொம்ப கஷ்டப்படுறாருல. ட்ரெயின் கரெக்ட் டைத்துக்கு வருதோ இல்லையோ உங்க அண்ணன் வந்துறான். அந்த புக்கை பாரு, பேரு ஜூலியா. இந்த சேரில பியூட்டிஃபுல்லா இருக்கடா, நல்ல சச்சாதா. ஏன்டா வாங்கிட்ட? அவன் எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுடா. அப்ப நீ ஒதுங்க, நாங்க பாத்து
அம்மம்
கஷ்டப்பட்டு உன்னை ஏர்வால் வாங்கிட்டு வந்தேன் இப்படி மானத்தை வாங்கிட்டியா சீக்கிரம் வரக்கூடாது ஏய்
என்னடி பின்னால எல்லாம் சேரா இருக்கு. ஏன் சரியில்லையா? ரொம்ப அசிங்கமா இருக்கா? அவள் ஒண்ணும் தெரியல. நான் அவளுக்கு பலப்பட்டாலே மானத்தை வாங்கிடும். செருப்பு இங்கே விட்டுட்டு போறேன். உள்ள விட்டுட்டு போடி. ஆமா, இதுக்கு ஒரு மரியாதை. True love is the gift which God has given to man alone beneath the heaven. It is the secret sympathy, the silver link, the silken tie, which heart to heart and mind to mind, in body and soul can bind. True love is the gift which God has given to man alone beneath the heaven. It is the secret sympathy, the silver link, the silken tie, which heart to heart and mind to mind, in body and soul. Please. Excuse me. Hey. Hello, Jana. Hey, hey, Babu, நீ எப்போ அங்க வந்த? Hey, எனக்கு சொந்த ஊரே தான்டா. ஆமா, நீ எப்படி இங்க? எங்க அப்பா இந்த ஸ்டேஷனுக்கு தான் மாத்தி இருக்காங்க. Fantastic. Hey, உங்க அண்ணனும் எல்போடு ஃப்ரெண்ட் போல இருக்கே. அவனுக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்ல. வாங்கி போலாம். வாடி, அவங்க கிட்ட போய் நோட்புக் வாங்கிட்டு வரலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போறேன். சரி, நீ போ, நான் வாங்கிட்டு வரேன். நீ இன்னைக்கு வரல? இல்ல, ஆமாடி வரல. லெக்சரர் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல இல்ல, இன்னைக்கு எப்படியாவது கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் எழுதி முடிச்சனோ, இல்லன்னா மாட்டிக்குவேன். எங்கடி ஜூலி? நீ இந்த மாதிரி கண்ட இடத்துல மடக்குவே தெரிஞ்சுதான் அவன் ஓடிட்டான். நீக்காவது பேசலாம்னு நினைச்சேன். இந்த பாபு பையன் வந்து கெடுத்துட்டான். ஆமா, அவர் உங்க ஃப்ரெண்டா? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ஹைஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா மீட் பண்ணாம பேசிட்டு இருந்தோம். அந்த கேப்ல நம்ம ஆள் எஸ்கேப் ஆயிடுச்சு. நீ வாடி. ஏய், நில்லுடி. நீ இந்த அதுக்கு லாயக் இல்லையா? நாங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம பத்தி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண கூடாதா? எக்ஸ்கியூஸ் மீ, இதுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அங்க தான் வேகன்சி எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்ல. வேற எங்கயாவது அப்ளிகேஷன் போடுறதானே? ஆ, வேகன்சி இல்லங்கறா. வேற எவனாவது அப்ளிகேஷன் போட்டிருப்பானா? அவன் தந்த மலரினை நீ எடுத்தாய், அவனறியா போதினிலே மறைத்து வைத்தாய். மறைத்ததின் நோக்கம் என்ன? நின் மனதில் ஏற்பட்ட தயக்கம் என்ன? சார், எங்க அக்காவுக்கு இடுப்பு வலி, ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டு போனோம். கொஞ்சம் வண்டி தரீங்களா? யாரு? புரியலையே. பக்கத்தெருதான், புன்சாமி பிள்ளை இல்ல, அவருடைய மகன். உங்க அக்கா புருஷனுக்கு என்ன வேலை? ரைஸ் மில்ல வேலை பாக்குறாரு. எவ்வளவு சம்பளம்? 250 ரூபாய். உங்க அக்காவுக்கு எத்தனை பிரசவம்? அஞ்சாவது பிரசவம். 250 ரூபாய் சம்பளம், இதுல அஞ்சாவது பிரசவம். இப்ப போன நாடு எப்படி உருப்படும்? பரமு சார், இந்த ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் போட்டு இந்த பொண்ணோட அக்காவை ஆஸ்பத்திரியில விட்டுட்டு வா. அப்படியே வர வழியில இந்த பொண்ணோட அக்கா புருஷனை பார்த்து வர சொல். சரி சார். ஹலோ சார், வாங்க வாங்க, உட்காருங்க. ஸ்டீஃபன் சார், அவன் காரை இரவல் கொடுக்க மாட்டேங்கிறா. நீங்க உங்க செலவுல பெட்ரோல் போட்டு காரை கொடுக்குறீங்க? இல்லாத உங்க விஷயத்துல நான் கணக்கு பாக்குறது இல்ல. இருக்கிறவங்களா இருந்தா, அது ஸ்டீஃபன் சாரா இருந்தாலும் சரி, கரெக்டா கலெக்ட் பண்ணிடுவேன். உங்களை மாதிரி மத்தவங்களை பத்தி யார் சார் நினைக்கிறாங்க? ஐ ரியலி அட்மயர் யூ. என்ன சார் செய்யறது? வரும்போது கொண்டு வந்தோமா இல்ல போகும்போது கொண்டு போறோமா? இதோ கடவுள் கொடுக்கறாரு, நான் செலவு பண்றேன். ஏப்பா சீன சார், ஸ்டீஃபன் சார் கொடுத்த மேட்டர் ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிட்டு சார். சீக்கிரம் கொண்டாப்பா. கொண்டு வரேன் சார். நீ நிச்சயமா படிக்க வரல, சைட் அடிக்க தானே வந்திருக்க. நீ கொலையறது பார்த்தா
எங்கேயோ மாட்டிட்டு இருக்கிறேன்னு தெரியுது. ஆளர் சொல்ல கத்து மாட்டேன் சொல்ற. ஏய் ஒழுங்க உண்மையை சொல்லிடு. பள்ளிக்கூடத்துல கணக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ கணக்கு பண்ண சொல்லித்தரேன். அவன் என்ன ஒரு மாதிரி அடிக்கடி பாக்குறான். அந்த பார்வையோட அர்த்தம் தான் என்னன்னு புரியல. சோ அவன் உன்னை லவ் பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே. உன் லவ் சிம்பாலிக்கா டைரக்டோரியல் டச்சஸோட எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவன் நெஞ்சத்தை கிள்ளிடு. Men are April when they woo, December when they wed. Maids are May when they are maids, but the sky changes when they are wives. Shakespeare. And cannons to the left of them, cannons to the right of them, rode the valiant 600. I'm going to talk to you. I'm a school teacher. Personal tuition. You ought to know. You ought to read them. Students get a kind of character. Shakespeare. Byron. Our Keats. Shelley. Now, உங்களுக்கு பெரிய பெரிய முகலாய சக்கரவர்த்திகளை பத்தி சொல்ல போறேன். These are the great Mughals. Babur the Conqueror. டாடி, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட மெட்ராஸ்க்கு எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வரதா? நாளைக்கு? போயிட்டு வாமா. ஹுமாயூன், ஔரங்கசீப், these two also can be included in that list. சிம்பாலிக்கா சொல்லுன்னு சொன்னானே எப்படி? ஹாய். எப்படி இருக்கே? லவ்லி, ரொம்ப லவ்லியா இருக்கு. இது எவ்வளவு? அஞ்சு ரூபாங்க. அஞ்சு ரூபாய்க்கு சேஞ்ச் வேணும். வாடி நம்ம அங்க போய் உட்காரலாம். நான் ஊர்ல, நீங்க போங்க, நான் இந்த பக்கம். ஓகே.
என்னடா பிளாட்ஃபாரத்தை விட்டுட்டு அவுட்டர்ல வந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சேன். உன்ன பாத்துதான் வந்தேன். எடுத்துக்க. என்னடா இது? எடு சொல்றேன். நீ சொன்ன மாதிரி லவ்வ சிம்பாலிக்கா எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். வெரி குட் வெரி குட். ஆனா இப்போதான் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். विषय டெய்லி ஒரு தடவையாவது உன்னை பார்க்கணும் போல இருக்கு. பரவாயில்ல, நீயாவது அஃபெக்ஷன் வச்சிருக்கே. நீ போய் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாடா, நான் ட்ரை பண்றேன். ஓகே. கொஞ்சம் எடுத்துக்கிட்டு விட்டுறீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. மாணிக்கம், ஸ்ரீ சண்முகா பிரிண்டர்ஸ், வடகாட்டூர், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். டியர் அன்யா ஜூலி, பீயிங் கிவன் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யுவர் ஸ்மைல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் டுவர்ட்ஸ் மீ, ஐ பெக் டு ஆஃபர் மீ எ பிளேஸ் இன் யுவர் ஹார்ட். ஐ ஹவ் கிவன் பிலோ மை கம்ப்ளீட் பயோடேட்டா. நேம் எம் பாபு, ஃபாதர்ஸ் நேம் சி மாணிக்கம், ஏஜ் 21 இயர்ஸ், டேட் ஆஃப் பர்த் 23/1961, கம்யூனிட்டி கார்னாடோ, ரிலிஜன் ஹிந்து, நேஷனாலிட்டி இந்தியன், மதர் டங் தமிழ், ஹைட் 5.6, weight 60 kg, just 34. Educational qualifications, appeared 5-10 SSLC and failed, and also appeared Madras, Andhra, Mysore and Banaras matriculations, but failed. Other qualifications, I know car driving, binding, printing and composing. The particulars given above are true and correct to the best of my knowledge. If I will become your life partner, I will do my best to give you entire satisfaction. Herewith, I have enclosed my passport size photograph. என்னடா வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு என்னாச்சு? அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், ரிசல்ட் தான் என்னன்னு தெரியல. உண்மையை சொல்றவங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும். அங்கிள் கூப்பிடுறாரு. சரி. அக்கா எங்கடா கிஸ் கொடுத்தாங்க?
திரைகளாம் நீலிகள் மேடலாம் இமைகள் திரைகளாம் பார்வை நாடகம் அரங்கிலேறலாம்
நீ வாங்குற முட்டை எல்லாம் ஸ்டீபன் சார்ட்ட சொல்லலையா? அதுக்கு தான் டைம் குடுக்கல. அப்ப அதுக்குள்ள நீ வந்துட்டீங்களே. எஸ்எஸ்ல 5 வருஷம், ஆந்திரா, பெனாரஸ், மெட்ரிக். பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சுட்டா மட்டும் போதுமா? கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணா? எவ்வளவு உயரமாக்கு தலை குளிச்சுட்டு இப்படிதான் சரியா தோட்டம் போறதா? ஜலதோஷம் வந்தா எங்களுக்கு தான் ஃபீலிங்கா இருக்கும். ஐயய்ய, அத்த கவனிக்கலையே. ப்ளீஸ், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? ஏ ப்ளீஸ், நீ நாளைக்கு யாரையாவது சைட் அடிச்சேன்னா நான் ஹெல்ப் பண்றடே. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சீ, ஒரு தங்கச்சி கிட்ட பேசுற பேச்சா இது? நீ அக்காவா இருந்தாலும் இப்படி தாண்டி பேசுவேன். லவ் அஃபேர் இஸ் காமன் ஃபார் ஆல். மம்மி, ஏ சனிய போய் போல சொல்ல. இதெல்லாம் தங்கச்சின்னு பிறந்திருக்க. இப்போ இந்த லவ் லெட்டர் யார் மூலம் பாஸ் பண்றது? அடியே நான் இருக்கேன்டா. அப்பா அப்பா அப்பாதா அப்பாதா, உன்னை பெற்றதுக்கு இத கூட செய்யலன்னா அப்புறம் நான் என்ன அப்பேன்? இதுக்குதான் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மா சுத்திக்கிட்டு இருக்கிறியா? மூஞ்சி மோர கட்டையும் பாரு. லவ்வா லவ் ஏன் நான் என்ன லவ் பண்ண கூடாதா? பண்ணலாம்டா, சொந்தமா சம்பாரிச்சு சாப்பிட்டா பண்ணலாம். நீயே ஓசிச்சு வரு, உனக்கு ஏன் லவ்? லவ் இஸ் பிளைண்ட், லவ் இஸ் பிளைண்ட். பாத்தியாடி கூட்டு போய் உளறிட்டு போறான். இப்ப புரிஞ்சுக்கிட்டே அவன் பையன, இவனை முதல்ல வண்டி ஏத்துறேன், இல்ல இவன் மேல வண்டி ஏத்துறேன். When I was young, my father said, Son, I have something to say. And what he told me I'll never forget until my dying day. Now you are a nice good girl. என்னங்க, நம்ம பையன் ரெண்டு நாள் எதுவுமே சாப்பிடல. ஏ நீங்க பட்டணம் போன்னு சொல்லிட்டீங்களா? அதுல இருந்து பட்டினி கிடக்குறோம். மானஸ்த சொந்தமா சம்பாரிச்சு சாப்பிடலாம்னு நினைக்கிறான் போல இருக்கு. உடேண்டி உங்களுக்கு தான் அவனை கண்டாவே பிடிக்காத. அவன் ஒரு மாதிரி ஏதாவது பண்ணிக்குவான்னு பயப்படுறியா? பயப்படாத, உன் பையன் இருக்கானே, ஒரு கொட்டாங்குச்சியில தண்ணிய வையு, அதுல கூட குதிக்க மாட்டான். உங்க பையன் தானே? என் பையன் தான் சார். என்னடா உங்க பையன்? இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க சொல்லிட்டு தண்டவர்கள் தலை வச்சு படுத்திருக்காரு. தலைவாணி இல்லையா? அடிய ஒரு தலைவாணி எடுத்து கூட. என்னங்க விளையாடுறீங்க? நம்ம பையன் தண்டவாளத்துல தலைய வச்சுட்டு இருக்கானா? அவன் சௌரியம், எங்க வேணாலும் வச்சு படுக்கட்டுமே. ஐயோ என்ன ஐயோ, சும்மா ஐயோ. இப்ப என்ன பண்ண சொல்ற? கடலாசி கொண்டா வந்திருக்கான். தூத குடு குடு. அடேங்கப்பா, முள நிலத்துக்கு எழுதியிருக்கான. மாட்சிமை தங்கிய காவல் அதிகாரி அவர்களுக்கு வணக்கம். சாக போறவன் கும்பிட்டு சாகிறான். மரியாதையான பையன்டி உன் மகன். நான் ஒரு தேசபக்தன், அதனால்தான் சர்க்காரின் குரலுக்கு மதிப்பு தந்து கலப்பு திருமணம் செய்து கொள்ள முன் வந்தேன். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த என் தந்தை அவரை என் தந்தை என்று சொல்வதை விட யமன் என்றே சொல்லலாம். பேட்டியாடி மேல படிங்க. என்னை தண்டவாளத்தில் தள்ளி கொலை செய்ய போவதாக மிரட்டி வருகிறார். எனவே இந்த காதல் மன்னனின் பிணத்தை நீங்கள் தண்டவாளத்தில் கண்டெடுத்தால் இபிகோ 302 பிரிவின்படி என் தந்தையை கைது செய்து மரண தண்டனை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
என் விஷயத்தில் சட்டம் ஒரு இருட்டறையாக இருந்துவிடக் கூடாது என்பது என் தாழ்மையான வேண்டுகோள். அந்த படத்தையும் பய விடல. அப்புறம் ரோமியோ, மஜ்னு, அம்பிகாபதி, சலீம், தேவதாச விட்டுட்டான், வரிசையில் சேரும். இப்படிக்கு கே ஜனா. ஐயோ என் பிள்ளைங்க. ஓம் பிள்ளை தாண்டி, நான் என்ன வித்தா விட்டேன்? சீக்கிரமா போங்க. தண்டவாளத்துல தானே படுத்திருக்கிறேன், ஓடியா போக போறேன். போ. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இருக்கும் போதும் அழுகின்றாய். ஜனா, ஐயோ ஜனா. என்னங்க நம்ம பையனை பாத்தீங்களா? நல்ல படுத்திருக்கான். டேய் எந்திரா. முடியாது. என் காதலுக்கு நீங்க பச்சை கொடி காட்டுற வரைக்கும் இந்த தண்டவாளத்தை விட்டு நகரவே முடியாது. பச்சை கொடி எல்லாம் ரயிலுக்கு காட்டுறதுரா, உன் காதலுக்கு காட்டினா அஃபென்ஸ். அப்படியே பச்சை கொடி காட்டினேன்னு வை, ரயில் வந்துடும், உன் தலை துண்டா போயிடும். ஏந்திரா, உன்னை தூக்கவும் முடியாது. என்னால முடியாது, முடியவே முடியாது. நான் உங்க புள்ள, ரோஷம் உள்ளவன். நீ ரோஷம் உள்ளவன் தான் எனக்கு தெரியுமே. அதனாலதான் சாகிறதுக்கு முன்னால வெயில்ல காய வேணாமேனு சொல்றேன். வெயில் காயிருதா? ட்ரெயின் 2 hours லேட்டரா. எந்திரிச்சு நிழல்ல உட்காரு, சிக்னல் போட்டு வந்து சொல்றேன். தண்டவாளத்துல தலைய வை. அப்புறம் என்னங்க பேசாம போறீங்க? பேசுறதுக்கு இப்ப என்னடி இருக்கு? அவன் தான் ஒரு முடிவு பண்ணி படுத்துட்டானே. யோ, வீட்டுல படுக்க இடம் இல்லாம தானே இங்க வந்து படுத்திருக்கான். இதுல என்னையா வேடிக்கை? அப்புறம் ரயில் வரும், ஏறும், போலீஸ்காரங்க சாட்சி கூப்பிடுவாங்க. ஏதாவது சில்லறை இருந்தா போட்டு போக. ஐயா வாடி, நீ என்னங்க சொல்றத கேளுங்களேன். வீர அப்பா படுத்துட்டோம், அப்பா பாட்டு பேசாம போறாரு. என்னங்க என்ன சொல்றத கேளுங்களேன். அம்மா, தாயே, 10 months சுமந்து பெத்தவள. அம்மா அம்மா அம்மா. அட அறிவட்ட முண்டா, அவ்வளவு ரோஷக்கார, இப்ப ஏன்டா வந்துட்டு வந்த? நானா வந்த? என் தாயின் குரல் என்னை தண்டவாளத்தை விட்டு தட்டி எழுப்பியது. தாயின் குரலாவது, பேயின் குரலாவது. அங்க சிக்னல் போட்டாச்சு, அலறி அடிச்சுட்டு ஓடியாந்துட்டான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன ஜூலி காணும்? ஜூலி, ஜூலி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இவங்களுக்கு கொஞ்சம் கிராமர் சொல்லி கொடுத்துரு. இந்தாப்பா, நாளைக்கு வரும்போது ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும், இல்ல உத வாங்குவீங்க. என்னடா புது காத்தடியா? ஆமாடா, எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்ப நான் டைரக்டர் நெண்டார் ஸ்பீச் சொல்ல போறேன். இப்ப இது டைரக்ட் ஸ்பீச், இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சா சேஞ்ச் பண்ணோம். ராஜ்குமார், இதுக்கு இன்டைரக்ட் நீ சொல்லு. Jay said to be that he would. No, Jay is not he, Jay is she. Jay said to be that she would meet him the next day at 8 a.m. at his press. சார், திட்டுறதோ அடிக்கிறதோ உள்ள வச்சுங்க. ஏன்னா இது என் பிரஸ்டீஜ் பாயிண்ட். பிரஸ்டீஜ்னா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. ரெண்டா பண்ற? ஏண்டா நீ சைட் அடிக்கவா? நான் மாடிக்கிட்டு வச்சுக்கேன். காத்தாஜி வந்து நான் நல்லா விட்டு சட. நான் யாரும் தெரியல. தெரிஞ்சது என்ன? இனிமே இந்த பக்கம் வந்த உஷாவோட சிஸ்டர் ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? போய் பார்த்து வந்துடுறேன். பிளீஸ் டாடி தேடுறதுக்குள்ள சீக்கிரமா வந்துடணும். தேங்க்யூ. ஜூலி எங்க போற? உஷா சிஸ்டர் வந்திருக்காங்களா, பாத்துட்டு வரேன்னு போயிருக்க. உஷா வீட்டுக்கா? ஆமா. ஏ இல்ல, நீ கவனிச்சியா? கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா இருக்கா. ஐ ஃபீல் தேர் இஸ் சம் சேஞ்ச் இன் ஹர். என்னங்க நீங்க, சின்ன குழந்தை, அவளுக்கு என்னங்க தெரியும்?
எப்பவுமே எங்கேயுமே போக மாட்டா. இன்னைக்கு என்னமோ அதிசயமா போறேன்னு சொன்னா. சரின்னு சொன்னேன். ஜூலி ஆண்டி, ஜூலி எங்க? ஜூலியா அவ உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கா? எங்க வீட்டுக்கா? ஆ ஸ்டெல்லா, அவ இவங்க வீட்டுக்கு போல. நம்ம கண்ணன் இல்ல, அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. அப்போ ஜூலி வீட்டுல இல்லையா? இல்லம்மா. அம்மா, உங்க அப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்காரா? நான் கேட்டேன் சொல்லு. அம்மா, உங்க அக்கா எல்லாம் ஊர்ல வந்திருக்காங்க போல் இருக்க? இல்லையே, யாரும் வரலையே. வரலையா? அப்போ நான் வரேன். சரிம்மா. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. எங்க இது பெத்தவங்கிட்ட போய் சொல்லிட்டு அப்படி இவ யார பாக்க போயிருக்கா? நீங்க லேட்டா வருவீங்கன்னு எதிர்பார்த்த. 5 மினிட்ஸ் அட்வான்ஸா வந்துட்டீங்க. பை தி வே, ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் ஏன் மேனேஜ்மெண்ட் தான். ஆமா, உங்களுக்கு பிரிண்டிங் எல்லாம் தெரியுமா? யூ ஆர் இன்சல்டட் மீ. நான் தப்பா எதுவும் கேட்டுட்டேனா? என் பயிரிட்ட படிக்கல நீங்க? ஓ எஸ் எஸ் எஸ், ஐம் சாரி, மறந்துட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். பாத்தீங்களா, நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க, ட்ரிங்க் சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாங்க. பரவாயில்ல, முத முதல்ல வந்திருக்கீங்க, சாப்பிடுங்க. என்ன விட அந்த கூல்ட்ரிங்க்ஸ் டேஸ்ட் ரொம்ப பெசாம. அந்த கோலி கலர் வாங்கியிருக்கணும். நீங்க என்ன பேசணும்னு சொன்னீங்களே? இங்க வேற யாராவது இருக்காங்களா? ஒர்க்கர்ஸ் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வேண்டா அங்க போயிடுவாங்களே. பிளீஸ் தனியா கூப்பிட்டோம், வந்துட்டான். சோ ஒரு டச்சிங், ஒரு எம்ப்ரேசிங், அப்ப வரதுக்குள்ள ஒரு கிசிங். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை. என்ன என்ன? எனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. நல்ல வேலை எங்க வீட்டு எருமை மாட்டை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லலையே. ஆமா, உங்க அம்மா உங்களை மாதிரி நல்ல கலரா இருப்பாங்களா? என் கலரை பார்த்ததுக்கு அப்புறமும் எங்க அம்மா கலரை கேட்டா கிண்டல் தானே. பரவாயில்ல, பிகினிங் ஸ்டேஜ் ஆச்சே, விட்டு பிடிப்போம். பார்ப்பங்க. அவங்களுக்கு நீங்க ஒரே பிள்ளையா? இதான் நாட்டுக்கு ரொம்ப அவசியம் இப்போ. ஆமா, அவங்க கைண்டா இருப்பாங்களா? நீங்க என்கிட்ட கைண்டா இருப்பீங்களான்னு கேக்குறத விட்டுட்டு எங்க அம்மா. அம்மா, உங்க அம்மா இங்க வருவாங்களா? எந்த நேரத்துல எதை கேக்குறதுன்னு வியவஸ்தையே இல்ல. இப்ப வரப்போறது எங்க அப்பா தான். அப்பாவா? நோ நோ நோ, எங்க அப்பா கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு. அது மாதிரி நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க கொஞ்சம் இருங்க. இல்ல பரவாயில்ல, உங்க அப்பா தப்பா நினைச்சு போறாரு. நான் வரேன். See you. என்னடா அது, என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவான்னு பார்த்தா எங்க அம்மா ஜாதகத்துல கெட்டு போறா. என்னென்னமோ பேசணும்னு போனேன், ஒண்ணுமே பேசாம ரெண்டு மாதிரி வந்துட்டு என்ன. காணாத போது பேச மனம் துடிக்கும், கண்டு விட்டாலோ அதை நாணம் தடுக்கும். ஜூலி, எங்க போயிட்டு வரேன்? ஒண்ணு இல்ல டாடி, உஷா வீடு இல்ல. நான் சொல்லலீங்க, உஷா வீட்டுல அவங்க சிஸ்டர் வந்திருக்காங்க, பார்க்க போயிருக்காங்க. ஆனா மம்மி, அவங்க பேசிட்டு போகவே இல்ல. நான் தான் டாடி திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரிம்மா, நீ உள்ள போ. பாத்தியா, நம்ம பொண்ண எத்தனை போய் சொல்றாங்க. I told you there is something wrong with her. ஏய், இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட. இந்த நாலு பேர் வர டைமுக்கு தான் கரெக்டா நீ வர. சோ இந்த நாலு பேருக்குள்ளதான் உன் ஆள் இருக்கணும். யார் அது? கண்ண, அப்புறம் சொல்றேன்டா. நீ சொல்லன்னா நான் விடுறதே இல்ல. சொல்ல. ஓகே. அந்த போய் கேக்குற வயிற்றா ஆமாண்டா. ஓஹோ, இவ்வளவு தூரம் வந்துடுச்சா? இரு, இப்பவே அவளை கூப்பிட்டு என்கொயரி பண்ற. இப்ப ஒண்ணுடா பிளீஸ். டேய், நீ திரும்புடா திரும்புடா, நீங்க இருடா. ஏய் ஏய், உள்ளடா வாங்க. உங்க அண்ணா
என்ன பெருச வாரிட்டு இருந்த இப்ப நீ மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன சொல்ற ஓஹோ விவரமா சொன்னாதான் ஹீரோயினுக்கு புரியுமா சொல்றேங்க ஹீரோ லவ் மீ என்ன ஒரு கிழிஞ்சல் நீங்க ஐ லவ் யூ என்ன ஒரு கிழிஞ்சல் கிழிஞ்சல் மாத்துக்கா எக்ஸ்கர்ஷனுக்கு போனுங்க கிழிஞ்சலா உனக்கு என்ன வளர்ற ஆஹா வளர்றனா நீ இந்த மாதிரி டபாய் பேன்னு தெரிஞ்சதா ஆள கையும் களவுமா புடிச்சு வச்சிருக்கேன் ஜனா ஜனா பாபு ரியலி யுவர் எ லக்கி சாப் தேங்க்ஸ் நான் வரேன் குட் லக் ஏண்டி ஏன் அப்படி பாக்குற ஜூலி மேல மீறி வச்சிருந்தியே அவ இப்ப வேறொருத்தன் விரும்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னால எப்படி அவனை வாழ்த்த முடியுது அவளோட மனச புரிஞ்சுக்காமத்தான் இத்தனை நாள பைத்தியகாரத்தனமா அழிஞ்சுகிட்டு இருந்த இப்ப தெரிஞ்சுகிட்ட இனிமே அவங்கள வாழ்த்துறதுதான் நான் அவ மேல வச்சிருக்கிற உண்மையான அன்புக்கு அடையாளம் சிக்னல் விழுந்துருச்சு நீ போ என்னடி அண்ணன் தங்கச்சி ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்தீங்க ரகசியம் இல்லடி ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாரு லவ் ஸ்டோரியா ஹீரோ லவ் மீனாரா ஹீரோயின் ஐ லவ் யூ நாரா இந்த காட்சி நிறை நாவல நடந்ததாம் யாரு இந்த கிசுக்கு ஹீரோயின் நம்ம மூணு பேர்ல ஒருத்தி தான் அது யாரு ரோமியோட லவர் யாரு ஜூலியட் அந்த பேர் உள்ளவங்க தான் ஜூலியா தலை குனிஞ்சிட்டால விட்டுடு அந்த ஹீரோ யாரு பாபு தி கிரேட் பாக்குறதுக்கு இவ்வளவு சைலண்டா இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கா பாத்தியா சைலண்டா இருக்கிறவங்களை தாண்டி நம்ப கூடாது இந்த காலத்துல பாவா இதுக்கு உங்க காலேஜ்ல கச்சேரி தான் வா Affectionate, beloved, unique, Babu. You are too sweet to be forgotten. Love and kisses, Julie. Julie, अन्य drawer ले bread उचित क्या है? मुझे दे दो आमा. Affectionate, beloved, unique. You are too sweet to be forgotten. Love and kisses, Julie. என்ன காபி சாப்பிட கூப்பிட்டா இங்க உட்கார்ந்துட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அங்க பாருடி கண்கொள்ளா காட்சி என்னது பய யாக வளர்க்கறாண்டி இதெல்லாம் பாக்குறதுக்கு பெத்தவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே ரவுண்ட் ரவுண்டா விடுறாண்டி ஸ்ட்ரீம் இன்ஜின் மாதிரி ஐயோ என்னங்க நம்ம பையன் சிகரெட் பிடிப்பானா அவன் எதை எதை பிடிப்பான்னு எனக்கு தெரியாது கூப்பிடுறேன் கேட்டு விவரமா தெரிஞ்சுக்க பெத்தவளாச்ச ஜனா என்னங்க அணைச்சிட்டு வர வேணாம் அவசரப்படுறிய ஜனா கூப்பிட்டுங்களாப்பா ஐயோ பாத்தியா பாத்தியா கேண்டா சிகரெட் அப்படிக்கிற சிகரெட் வாட் சிகரெட் வாட் சிகரெட்டா உன் வாயில சிகரெட் ஏண்டா அங்க புடிச்சது பத்தாதுன்னு பின்னால வேற வச்சுக்கிட்டு இருக்கிறியா சட்டையில வெட்டையில புடிச்சிட போகுற முன்னால காட்டு முன்னால காட்டுறா
என்னமோ பெத்த அப்பாச்சான்னு மரியாதை கொடுத்து மறைச்சு வச்ச, அது காப்பாத்துக்க தெரியலன்னா ஐ காண்ட் ஹெல்ப் இட். பாத்தியாடி பாத்தியாடி, ஏன் முன்னாலே சேரட்டு பிடிக்கிறான்? ஷூர், திஸ் இஸ் 21st century. இன்னும் கொஞ்சம் போல என்னையே பிடிக்க வச்சிருவான் போல இருக்க. பிளீஸ், சும்மா கத்துறதுல எல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஒரு மேஜரான சன் கிட்ட எப்படி நடந்துவிடான் தெரியலன்னா. Go and see, ஒரு வீடு ஒரு உலகம், and observe the major சுந்தரராஜன் கேரக்டர். பாத்தியாடி, என்ன ஸ்டேஷன் மாஸ்டர் வேலையை விட்டுட்டு சினிமா பார்க்க சொல்றான். இனிமே இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. We must stand on our own legs. Excuse me, Mr. Station Master. This dialogue already told by the great Shivaji Ganeshan in Vietnam Bay. Hi, Julie. Hey, enna didirna? Unna paakka da. Enna next week namma na picnic polana na decide pannirukom. Inga, aal yaar? Hey, enga amma kuda paakkanum sonanga. Mummy kootit pola. முதல்ல யார் யார் போறதுன்னு சொல்லிடுறேன், அப்புறமா அம்மா அப்பா கூட்டு போறது டிசைட் பண்ணலாம். யார் வர? நானு, உஷா, நீ, அப்புறம் உங்களு. பாபு, என்ன இப்ப உங்க அம்மா கூட்டு போலாமா இல்ல உங்க அப்பா கூட்டு போலாமா? அப்ப ஒழுங்கா வந்துரு. ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்க ரெண்டு பேருக்கும் பார்ட்டி கொடுக்கறதா டிசைட் பண்ணிட்டோம். உன்ன இன்வைட் பண்ணிட்டோம், அப்புறம் உங்களு நீ தான் இன்வைட் பண்ணணும். ஐயோ வேணாண்டி, இத உனக்கு நேர சொல்ல வெக்கமா இருந்தா என் போன் நம்பரை கொடுத்துரு. 4 2 1 3. Contact 4 2 1 3. இது எப்படி இருக்கு? லவ்லி. சாரி, உனக்கு தான். ஹலோ ஹலோ ஹலோ, யார் வேணும்? மிஸ் ஜூலி இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். நான் பாபு பேசுறேன். அவர் தான் பேசுறாருன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நான் தான் பேசுறேன். நான் வரேன். ஐயோ கொஞ்சம் இருடி, எனக்கு பேசுறதுக்கு பயமா இருக்கு. டெலிபோன்ல பேசுறதுக்கே ஆளை சப்போர்ட் கூப்பிட்டீனா? அப்புறம் என்னத்த லவ் பண்ணி என்னத்த அப்படின்னு தைரியமா பேசு. இத பாரு, நேர்ல பாக்கும்போது சில விஷயங்கள் எல்லாம் பேச முடியாது, போன்ல ஈஸியா பேசலாம். ஏன்னா போன்ல உன் ஃபேஸ் தெரியாது. கேரி ஆன், வர. ஹலோ ஹலோ ஹலோ. என்னங்க இது, டெலிபோனை கையில எடுத்ததுல இருந்து ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, விஷயத்தையே பேச மாட்டீங்க. என்ன விஷயம்? நம்பர் கொடுத்து போன் பண்ண சொன்னது நீங்க. சார் ப்ளீஸ், 2 மினிட்ஸ். இப்ப என்ன விஷயம்? என்னைய கேட்டா என்ன அர்த்தம்? சாரி. ஐயா, நீங்க சாரி சொல்லாதீங்க. நீங்க சாரி சொன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அன்னைக்கு என்ன மாதிரி பேசுவீங்கன்னு பிரஸ்ல ஆங்ஸைட்டியோட எதிர்பார்த்தேன். எங்க அம்மா ஜாதகத்தை கேட்டீங்க. 1 மினிட். இப்ப என்ன, எங்க அப்பா ஜாதகத்தை கேட்க போறீங்க? போங்க. நான் அன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னா வந்த. உங்களை பார்த்ததும் எனக்கு ஒண்ணும் பேசவே தோணல. சரி, போன்ல ஏதாவது பேசலாமே. எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, நேர்லயே வெக்கம், போன்லயே வெக்கம். இப்படியே வெக்கப்பட்டு இருந்தா ஃபர்தர் ஸ்டெப்ஸ் அவசரமா போன் பண்ணும். 1 2 மினிட்ஸ் 2 2 2 8 ஆச்சு. ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எப்படி? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், கிளைமாக்ஸ். இப்பவும் பேசுங்க, அப்புறம் நான் போனை கட் பண்ணுவேன். அய்யோ, போனை வச்சிடாதீங்க. 50 பைசா போட்டிருக்கேன், ஏதாவது பேசுங்களேன். நீ போன் பண்ண சொன்ன தெரியுமா? சொன்னாதானே தெரியும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பிக்னிக் போறோம், நீங்களும் வரணும். ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயா? They are nice girls. ஓகே, கண்டுக்காம இருந்தா சரிதான். சோ பிக்னிக்ல சந்திக்கிறதுக்கு முன்னால அட்வான்ஸா மிஸ்டர், இது என்ன பிரைவேட் போன் நினைச்சிட்டீங்க? லாஸ்ட் 2 மினிட்ஸ் ப்ராமிஸ். ரைட் அடிக்கிறதுக்கு நீ போன் பண்ண வரானே. ஜூலி, ஏண்டிமா ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கூட்டம் கூட காதல விழாது இல்ல? இந்த நீ காப்பி குடி. ஆமா, உனக்கு காப்பி வேணுமா? வேண்டாம். எனக்கு வேண்டாம். ஆமாண்டிமா, நளினி வீட்டுக்கு போனோம், அவங்க அம்மா ஒரு கப் காபி கூட தரலன்னு சொல்றதுக்கா?
சார் சார் என்னடா சைக்கிள் சார் சைக்கிள் வேணாம்டா ஏன் சார் சைக்கிள்ல போனா ரிவர்ஸ் வரும் ஞாயிற்றுக்கிழமை பாக்குறதுக்கு அவ்வளவோ வேலை இருக்குது அவசரம்னு கேட்டதுனால எடுத்துட்டு வந்தேன் சார் வேண்டாம் சொன்னால எடுத்துட்டு போயேன் சரி சார் நான் சர்ச்சுக்கு போறேன் என்ன சொன்ன சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னேன் ஆமா இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போவாங்களா போவாங்களே தனியா போவாங்களா இல்ல குடும்பத்தோட போவாங்களா உண்மையான கிறிஸ்தவங்கன்னா அவசியம் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட சர்ச்சுக்கு போயாகணும் ஓஹோ நம்ம ஆள் உண்மையான கிறிஸ்டியன் தானே நவரன் எங்க சார் போ மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவார் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் ஜபம் பண்ண கடவோம் சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே உம்முடைய வசனத்தை உண்மையாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் யாரொரு பாவத்துக்கு உட்படாமலும் எந்த விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்க கிருபை கூர்ந்து அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஆமென் ஆமென் எனக்கு தெரியாது சாரி சார் நான் வெளியில இருக்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக 216வது கீர்த்தனையை பாடுவோமாக தேவ பிதா என்றே பனலோ சிறுமை தாட்சி அடைகிறனே ஆவலதா என பாய்போன்வீர் அவனே தம நீர் அருளுகின்றார் தேவ பிதா என்றே பனலோ சிறுமை தாட்சி அடைகிறனே ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியே கால்களை நீரேந்தோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஸ்டீவன் உங்க மிஸ்ஸஸ் வரலையா ஆமா உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை டாடி வந்துடுவாரு நான் வரேன் வாட் ஜூலி அப்படி பண்ணா என்னால இதை நம்பவே முடியலையே குனிஞ்ச தலை நிமிராம இருப்பாளே இப்போ நம்ம தலை குனி வச்சுட்டாளே ஸ்டெல்லா அந்த ராஸ்கல் ஒரு தேர்ட் ரேட் பாஸ்டர்ட் போய் போய் அவன்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டாளே பாவி பொண்ணுக்கு இப்படியா புத்தி போகணும் ராஸ்கல் அவ வரட்டும் இங்க சொல்றேன் இனிமே அவளை அதட்டி அடக்க முடியும்னு நினைக்காத அவ அந்த ஸ்டேஜை தாண்டிட்டான் இப்ப என்ன செய்ய காதும் காதும் வச்ச மாதிரி அவ மேரேஜ் முடிச்சிட வேண்டியதான் பட் ஒன் திங் இந்த விஷயம் முடியற வரைக்கும் ஜூலிக்கு எதுவுமே தெரியக்கூடாது நீங்க என்ன சொல்றீங்க ஆமா மிஸ்ஸஸ் தாமஸ் திடீர்னு செஸ்ட் பெயின் வந்தது முதல்ல கேர்லெஸா விட்டுட்டேன் டாக்டர் கன்சல்ட் பண்ணப்புறம் தான் ஹார்ட் அட்டாக்னு கன்ஃபார்ம் பண்ணார் ஐயோ இத கேட்டா ஜூலியும் ஸ்டெல்லாவும் பயங்கர போறாங்களேன்னு அவங்க கிட்ட கூட இதை சொல்லல உடனடியே ஒரு நல்ல டாக்டர் பாருங்க நல்ல டாக்டர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் என் ஹெல்த் நல்லா இருக்கும் போதே ஜூலி கல்யாணத்தை முடிச்சுட்டா ஒரு நிம்மதி தெய்வாதீனமா நீங்களும் பொண்ணு கேட்டுக்கிட்டு வந்தீங்க அது விஷயமா தான் பேசிட்டு போலான்னு வந்தேன் நீங்க உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப இப்ப என்ன பத்தி நான் கவலைப்படல என் கவலையெல்லாம் என் மகளை பத்தி தான் எதுக்கு வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க தைரியமா இருங்க உண்மையை சொல்றேன் மிஸ்ஸஸ் தாமஸ் என் மகளை உங்க வீட்டுல கொண்டு வந்து ஒப்படைச்சாதான் எனக்கு தைரியமே வரும் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல ஜூலி தான் இந்த வீட்டு மருமகன் இதுல உங்களுக்கு எந்த வித சந்தேகமும் வேண்டாம் இந்த ஒரு வார்த்தை போதும் இனிமே எத்தனை அட்டாக் வந்தாலும் ஐ கேன் ஃபேஸ் இட் நோ கடவுள் உங்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்திருக்கும் போது நீங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வரணும் என்ன செய்ய சொல்ல செல்லா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கே தெரியாதா சண்டே பள்ளிக்கூடத்துல போய் சொல்லாதேன்னு சொல்லி கொடுக்கற நானே இப்ப போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் வாட் டு டு இதுக்கெல்லாம் காரணம் நாம பெத்து வச்சிருக்கமே ஷீ இஸ் கான்ட் மீ டெலிகிராம்
23ல சைன் பண்ணுங்க. ஜூலி, யார் அது? ஒண்ணுல டாடி. ஏதோ டெலிகிராம். டெலிகிராம். இதோ இதோ. என்னம்மா? டெலிகிராம் வந்திருக்குது. நான் குளிச்சிட்டு வந்துறேன் மம்மி. டெலிகிராமா? என்னங்க விஷயம்? ஜேம்ஸும் மிஸ்ஸஸ் தாமஸும் நாளைக்கு வராங்க. மேரேஜ் விஷயம் பேச வராங்களா? கதை விட போகுது. அவ குளிக்கி போயாச்சு. நாளைக்கு அவங்க இங்க வரும்போது ஜூலி வீட்டுல இருக்க கூடாது. ஏ? என்ன அர்த்தம் இல்லாம பேசுற? அவங்க வர்றதே மேரேஜ் பத்தி பேசத்தானே. அந்த நேரத்துல வீட்டுல வந்தானா? என்னங்க அவங்க பண்ண பாக்கணும் விரும்ப மாட்டாங்களா? ஆமா, அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து வை. செல்லா, அவங்க வரும்போது வீட்டுல இருந்தானா எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. அவளை அவாய்ட் பண்ணும். ஓகே ஓகே, ஐ வில் சீ டு இட். டேய், ஆட்டோ வேல சார். ஸ்டீபன் சார்க்கு சொந்தக்காரங்கனா கார் கேட் வந்திருக்காங்க. ஸ்டீபன் சார் வண்டி கூட? ஆமா. எங்க? அவங்க கார் கிட்ட இருக்காங்க. சரி, நான் போய் பார்த்து விட்டுமா? பாபா, டேய் செட் பண்றாரு. என்ன சார், என்னாச்சு? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க? ஐ அம் பாபு, ராம்சன் பிரிண்டர்ஸ் ஓனரோட மகன். ஐ சி, ஐ அம் ஜேம்ஸ், ட்ரிச்சில இருந்து வரேன். இங்க ஸ்டீபன் ஒரு ஹைஸ்கூல் டீச்சர் இருக்காரு. ஐ அம் ஹிஸ் ரிலேஷன். ஸ்டீபன் உங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவா? ஆமா. மிஸ்டர் ஸ்டீபன் யுவர் ஃாதர் க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே? ஐ சி. டோட்டலா சொல்ல போனா மிஸ்டர் ஜேம்ஸ் நாங்களும் ஒரே ஃபேமிலி மாதிரி. அப்ப நம்ம ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். ஷூர். மிஸ்டர் பாபு, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே? என்ன? முதல்ல இந்த வண்டியை ஒர்க் ஷாப்ல விடணும். அப்புறம் எங்களை எங்க அங்கிள் வீட்டுல டிராப் பண்ணலாம். டோன்ட் வரி, இந்த வண்டி ஒர்க் ஷாப்ல விட்டுருவோம். நானே என் வண்டியில உங்க வீட்டுல டிராப் பண்றேன். அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். டாடி, நம்ம ஸ்டீபன் சாருக்கு ரிலேஷனா வண்டி பிரேக் டவுன் ஆச்சான். நம்ம வண்டியில கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்டீபன் வாத்தியாருக்கு ரிலேஷனா? ஆமா. பேர் என்ன? ஜேம்ஸ். என்ன பண்றீங்க? ஸ்டேட்ஸ்ல இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். அமெரிக்காவில இன்ஜினியரா? நல்ல வசதி தான். அதுக்கு என்ன தாராளமா வண்டியில போய் இறங்கிங்க. அதுல எனக்கு ஒரு பாலிசி. நீங்க போங்க, இப்ப வந்துடுறேன். ஓகே, அரஞ்சன் ஏண்டா பாலியில நிறுத்துற? இல்ல, ஸ்டீபன் சாருக்கு வேண்டியவரு. நாளைக்கு ஸ்டீபன் சாருக்கு நல்லது கிட்டதுன்னா நமக்கும் தப்பா நினைக்க மாட்டாரு. ஒன்னும் நினைக்க மாட்டாரு. ஸ்டீபனுக்கு தெரியும் என்னுடைய பாலிசி. நீ என்ன செய்யற? நீயே 5 லிட்டர் பெட்ரோல் போட்டு அவங்கள கொண்டு டிராப் பண்ணிட்டு வந்துரு. தேங்க்யூ. நில்லுடா, வசதி உள்ளவ கிலோமீட்டருக்கு 2 ரூபா வீதம் கலெக்ட் பண்ணிரு. போயும் போயும் ஜூலியோட ரிலேஷன் கிட்ட நான் காசு கேட்டா என் மரியாதை என்ன ஆகுது? எங்க அப்பனும் கூட மாட்டான். என்ன பண்றது? கையில மோதிரம், மார்வாடி கடை. ஸ்டெல்லா, அவங்க வர நேரமாச்சு. ஏதாவது சொல்லி இவட வெளியில அமைச்சிரு. அம்மா, ஜூலி, அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரோ வர்றாங்க. அந்த நேரத்தில் நீங்க இருக்க வேண்டாம். கண்ணு விட்டு போடுமா? பாய் மம்மி. ஓகே. வாங்க வாங்க. என்ன ஜேம்ஸ், நம்ம வண்டியில வரலையா? நம்ம வண்டியில தான் வந்தோம். வழியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு, சோ வி கேம் பை திஸ் கார். நல்ல வேளை, சமயத்துக்கு தம்பி தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. வி மஸ்ட் பி கிரேட்ஃபுல் டு ஹிம். வாங்க உள்ள போலாம். தம்பி நீங்க வாய. பரவால, ஃப்ரெண்ட் வீடு பக்கத்துல தான் இருக்கு. ஐ வில் கோ தேர். ப்ளீஸ் பாபு, வெயிட், ஐ வில் பீ பேக். வாங்க. வாங்க ஜூலி, இது யார் தெரியுதுல? ஹி இஸ் மை சன். ஹலோ. ஹலோ, உள்ள வாங்க. வரும்போது இந்த வண்டி பிரேக் டவுன் ஆகுது தெரியாது எனக்கு. ரொம்ப ஆங்க்ஸியஸா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கமிங் கமிங். ஏமா, உன் அப்பா வந்து கண்ணு விட்டு போய் படிக்க சொன்னார்ல? என்னமா அது? ஆண்டி எல்லாம் வந்திருக்கிறது, நான் வெளியில போனா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் நான் போயிடுறேன். அவளை எங்க போக சொல்ற? இருந்துட்டு போறா. நீ போய் காஃபி டிஃபன் ரெடி பண்ண, அந்த வண்டி அமிச்சிட்டு வந்துடுறேன். தம்பி, எங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்லைங்க, இங்கே இருக்கேன். அப்படியா? வெயில் நின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏதோ ஒன் திங், அந்த ரிவர் பேங்க்ல ஒரு ட்ரீ இருக்கு, அங்க போனா நல்லா இருக்கும். அவங்க வந்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. டேடி. என்னம்மா? நான் கண்ணு விட்டு போய் படிச்சுட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா.
கேட்டதை கொடுத்திட தருவதை வாங்கிட தடம் ஒன்றும் இருக்காதோ சின்ன சின்ன கண்ணா சேரி சொல்லும் மன்னா உன்னில் என்னை என்னில் உன்னை காண கண்ணில் மின்ன நெஞ்சில் வைக்க என்ன இவ்விருவரையும் பரிசுத்த விவாகத்தில் சேர்க்க கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று என்னை விட்டு திருப்பு அவைகள் என்னை வென்றன நான் இப்பொழுது 50% விவாகத்தில் சேர்க்கக்கூடாத காரணமாவது உங்களின் அறிந்திருந்தால் செய்யப்படுத்த வேண்டும் அடுத்து திருச்சி தூய யோவான் ஆலய அங்கத்தினரான எஸ் கே தாமஸ் என்பவரின் குமாரர் டி ஜேம்ஸ் என்பவரும் நமது திருச்சபை அங்கத்தினரான பி கே ஸ்டீபன் என்பவரின் குமாரத்தி எஸ் ஜூலி என்பவரும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன் நீ படிக்கிற லட்சணம் தான் தெரியுது நீ செஞ்ச காரியத்துக்கு உன்ன உன் மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் நீ இந்த மாதிரி செய்வேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை மம்மி நான் என்ன தப்பு பண்ண நான் ஒருத்தர் விரும்புறேன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன திமிர் இருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எங்ககிட்டயே வந்து சொல்லுவேன் ஜீலி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அவங்க கேஸ் என்ன நம்ம கேஸ் என்ன ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே இது நடக்கிற காரியமா ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஐ அம் நாட் இன் தி லீஸ்ட் வொரிட் அபௌட் ஹிஸ் காஸ்ட் இனிமேலாவது உங்க டாடி சொல்றத கேட்டு நடமா அதுதான் உனக்கும் நல்லது எங்களுக்கும் கௌரவம் ஏன் அவளை போய் கிஞ்சிட்டு நிக்கிற இந்த கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது இவ இல்ல என்ன ஜூலி கல்யாணத்தை சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா ஆமாண்டா அந்த நியூஸ் கேட்டதுல நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஜூலி கூட தெரியாம அந்த கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படிதான்டா நானும் நினைக்கிறேன்
ஆமா அதுக்கப்புறம் நீ அவளை மீட் பண்ணியா இல்லடா சரி இப்படி இப்ப காலேஜ் வரவல்ல லெட் அஸ் மீட் ஜூலியோட அங்க அப்பா வந்துட்டு இருக்கு சைடுல மறிச்சிடா யூ கேன் கோ சாயங்கால அஞ்சரை மணிக்கு இங்க இருப்பேன் பாபு ஈவினிங் ஜூலியோட அப்பா வருவார் போல இருக்கு நான் ஜூலி எப்படி சந்திச்சு ஆகணும்டா ஏ பிளீஸ் அவசரப்படாத நான் இப்பவே உஷாவை மீட் பண்ணி காலேஜ் கட் பண்ணிட்டு ஜூலி ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறேன் அங்கே நம்ம டீட்டெயிலா பேசிக்கலாம் ஓகே ஓகே प्लीज இப்படி அழுதிட்டு எப்படி நடந்தது என்னன்னு சொன்னதால ஏதாவது முடிவு எடுக்க முடியும் ஆமா உனக்கு தெரியாம தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணங்களா சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேட்டர் தெரியும் நான் டாடி கிட்ட எவ்வளவு ஆகி பண்ணி பார்த்தேன் ஆனா ரொம்ப ஸ்டபனா இருக்காரு பாபு எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியல ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் நீ இல்லாம என்னால வாழவே முடியாது நான் மட்டும் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரோட வாழ்வேன் நினைக்கிறீங்களா ஜூலி தேர் இஸ் ஒன்லி ஒன் வே சொல்லுங்க ஜூலி நாம யார் மனசையும் புண்படுத்த வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸோட ஃபைட் பண்ணி பார்ப்போம் சம்மதிச்சா ஒன்னா வாழ்வோம் இல்ல ஒன்னவே சாகலாம் சபாஷ் லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே வாழ்க்கையே முடிச்சுக்க வேண்டியதானா போடா ஃபூல் கட்ஸ் இல்லாதவன் எல்லாம் லவ் பண்ண கூடாதடா இந்த சும்மா அளவலாம் பேசிட்டு இருக்காமே முதல்ல என்ன பண்ணனும் சொல்லு இதுக்கு ஏதாவது சால்வேஷன் பண்ணனும்னா உடனே ஜூலியோட மேரேஜ் ஸ்டாப் பண்ணி ஆகணும் நீ என்னடா சொல்ற ஜூலி கிறிஸ்டினா இருக்கிறதுனால ஈஸியா நிறுத்திடலாம் எப்படி ஜூலி உங்க சர்ச்சில் மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற போது இந்த கல்யாணத்துல யாருக்காவது விருப்பம் இல்லைன்னா உங்க ரெவரண்ட் கிட்ட போய் மறுப்பு தெரிவிக்கலாம்னு சொல்றாங்க இல்ல இப்ப நீ ஏன் அவர் பார்க்க கூடாது தோத்திரம் வாங்க ஐயா ஸ்டெல்லா வாங்க ஃபாதர் உட்காருங்க இருக்கட்டுமா ஜூலி எங்க இருக்கா கூப்பிடுறேன் வேண்டாம் வேண்டாம் மிஸ்டர் ஸ்டீபன் இத பாருங்க என்ன அது பிரிச்சு பாருங்க ஐயா என்னங்க இது ஏதோ பைத்தியக்காரத்தனமா எழுதிருக்கா இத வச்சு எந்த முடிவும் பண்ணிடாதீங்க ஃபாதர் இந்த லெட்டர் வச்சு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ கல்யாணம் நின்னு போயிடும் அப்புறம் நாங்க நான் என்னமா செய்ய முடியும் நாளைக்கு செகண்ட் பேன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாலும் கல்யாண பொண்ணே அப்செக்ட் பண்ணிருக்கும் போது நான் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும் அதனால அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியப்படுத்திட்டீங்களா நான் தெரிவிச்சிட்டேன் ஐ ஹவ் டன் மை டியூட்டி ஜூலி உன்னால எங்களுக்கு புண்ணு மிஸ்டர் ஸ்டீபன் மாருங்க நீ பண்ணுங்க எனக்கு வேண்டங்க உங்களால எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா வெளியில தலை வைக்க முடியல இவள ஸ்டீபன் விடுங்க அனாவசியமா ஆத்திரப்படுத்தல அர்த்தம் இல்ல இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் நானா மிஸ்டர் ஸ்டீபன் உங்க டாக்டருக்கு நீங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணீங்களே அத பத்தி ஒரு வார்த்தை அவகிட்ட சொன்னீங்களா ஏன் பேசாம இருக்கீங்க அவ ஒழுங்கா நடந்திருந்தா நிச்சயமா சொல்லிருப்போம் இப்படி வாங்க மிஸ்டர் ஸ்டீபன் உங்க குடும்பத்துல அக்கறை உள்ளவங்க முறையில ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன் சொல்லுங்கய்யா எப்போ பிக்ஸ் ஆன மேரேஜை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு உங்க டாக்டருக்கு தைரியம் வந்துருச்சோ அப்போ அவன் இந்த விஷயத்துல ஸ்டபானா இருக்கான்னு புரிஞ்சு போச்சு இப்ப நீங்களும் ஆத்திரப்பட்டீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் ஐயா பிகாம் இனிமே இவன் இந்த வீட்டு வாசப்படி தாண்ட கூடாது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கா இல்ல ஆயில் டீச்சர் அல்ல சார் நீங்க ஆயிரம் சமாளம் சொன்னாலும் நான் கேட்க
காரியத்தினால நாங்க இப்ப தல குனிஞ்சிருக்கோம். தம்பி, உங்களை அவமானப்படுத்திட்டேன்னு நினைச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. ஜூலி ஏதோ பைத்தியக்காரதமா நடந்துட்டா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அவளை கன்வின்ஸ் பண்றேன். சாரி அங்கிள், இனிமே இந்த மேட்டர்ல என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. தம்பி தம்பி, மிஸ் தாமஸ், நீங்க ஏதாவது இனிமே என் பிள்ளை உங்க கல்யாணம் பண்ணிக்கு வந்து நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். மிஸ் தாமஸ், நீங்களே இப்படி சொல்லிட்டா எப்படி? இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா என்னால வெளியில தலை காட்ட முடியாது. எனக்கு ஒரு அவமானம்னால உங்களுக்கு பங்கு இல்லையா? பங்கு இருக்கிறதுனாலதான் இந்த சூழ்நிலையிலையும் பழைய நானே சுமந்துக்க முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? ஜூலி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு சொன்னாதானே உங்களுக்கு அவமானம். என் பையனுக்கு அவளை பிடிக்கல, அதனால கல்யாணத்தை நிறுத்திட்டோன்னு சொல்றேன். ஐயோ, இப்படி ஒரு பொய்ய சொல்லி உங்க அவமானத்தை போக்குற தவிர வேற வழி எனக்கு தெரியல. என் பிள்ளையோட வாழ்க்கை இதனால பாதிச்சாலும் பரவாயில்ல. அழிகின்ற மலர்களே, அழிகின்ற மலர்களே. காதல் ஒரு வழிப்பாதை பயணம், அதில் நுழைவது என்பது சுலபம். பின்பு திரும்பிட நினைப்பது பாவம், பின்பு திரும்பிட நினைப்பது பாவம். அது ஆற்றிட முடியா காயம், காதல் காற்றிட முடியா காயம். காதல் ஒரு வழிப்பாதை பயணம், அதில் நுழைவது என்பது சுலபம். காற்றில் கலைந்திட சோகம், மேகங்கள் போட்டிடும் கோலம், அது காற்றில் கலைந்திட சோகம். காலை கதிரவன் அழித்திடும் பனி போல், காலை கதிரவன் அழித்திடும் பனி போல். காதல் விதியவன் சிதைத்திடும் கனவோ, காதல் விதியவன் சிதைத்திடும் கனவோ. காதல் ஒரு வழிப்பாதை பயணம், அதில் நுழைவது என்பது சுலபம். போதும் மலரும்
காதல் ஒரு வழிபாதை பயணம் அதில் நுழைவது என்பது சுலபம் பின்பு திரும்பிட நினைப்பது பாவம் பின்பு திரும்பிட நினைப்பது பாவம் அது ஆற்றிட முடியா காயம் காதல் காத்திட முடியா காயம் உள்ள விட வேண்டாம் நிறுத்திட்டான நினைச்சபடி காரியத்தை சாதிக்க முடியும் டே பாபு ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கறதுதான் என்னோட லட்சியம் டோன்ட் வரி மை ஃப்ரெண்ட் என்ன சார் இன்னும் தகராறு பண்ற போல இருக்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற ரொம்ப பிடிவாதம் பண்றான் மட்டும் சொல்றேன் சார் இந்த விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க மரியாதையே கெட்டு போயிரு சார் கொட்டு நிறு உள்ளந்தானை வெட்டுவது நியாயம் இல்லை இஷ்டப்படி சேர்ப்பதுதான் நியாயமாகுமே நானா காதலர்கள் சிரிக்கும் பொழுது சிரிப்பேன் அவர்கள் அழுகும் போது அழுவேன் காதலர் இருவர்தம் கருத்துரு மித்தத்தின் வாதுகள் வம்புகளேன் இதில் மற்றவருக்கு என்ன உண்டு சூது நிறை உலகே ஏ துட்ட இருட்டையே நீதிகுள் என்றுலகை அவள் நிந்தனை செய்திடுவாள் லவ் நெவர் ஃபெயில்ஸ் கம் ஆன் சாப்பிடு நோ ப்ளீஸ் ஃாதர் கெஞ்சற இல்ல விடுங்க ஃாதர் கைல பைசா சாப்பிட்டு இல்லனா சாப்பிட்டு நீங்க கொடுங்க கொடுங்க சாப்பிடு சொல்லி மிஸ்டர் ஸ்டீபன் என்ன இது அவளும் பிடிக்காதமா இருக்கா நீங்களும் பிடிக்காதமா இருக்கீங்க இதுக்கு என்னதான் முடிவு அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது இப்படி அடம் பிடிச்சா அப்பாவும் அம்மாவும் நம்ம வழிக்கு வந்துருவாங்கன்னு கனவு கண்டு இருக்கா ஆனா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது மிஸ்டர் ஸ்டீபன் நீங்க ஒரு பொறுப்புள்ள தாப்பு அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண பாருங்க அவ இப்படியே பட்டி கிடந்தா அவ ஹெல்த் என்ன ஆவறது அவ இருந்து நாங்க அவமானப்படுறத விட அவ போனா கொஞ்ச நாள் அழுதுட்டு போறோம் அப்படி சொல்லாதீங்க அம்மா இப்படி கொஞ்சம் வாங்க உங்க குடும்பத்தில் அக்கறை உள்ளவங்கிற முறையில நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ் நாம மத்தவங்களுக்கு முன்மாதிரியா நடந்துக்கணும் ஓகே ஃபாதர் தாத்தா தாத்தா சாப்பிடலன்னா என்ன ஆகும் தாத்தா சாப்பிடலன்னா செத்து போடுவாங்க ஐயோ ஏய் ஏய் இப்படி வந்த யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன் சத்தம் போட வேணா என்ன விஷயம் ஆமா நீங்க சாப்பிடலையாமே சரி இப்ப அதுக்கு என்ன சாப்பிடாம இருந்தா செத்து போயிடுவாங்களா இதெல்லாம் உனக்கு யார் சொன்ன எங்க தாத்தா தான் சொன்னாங்க நீங்க செத்துடக்கூடாதுன்னா சோறு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுமா நல்ல புள்ள இல்ல சாப்பிடு பாபு பாபு ஏ பாபு பாபு இல்லையாம்மா பாபு இல்லப்பா ரெண்டு நாளா பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல சரிம்மா நான் பாத்துக்கிறேன் எங்க எங்கடா போய் தொலைஞ்ச ஏண்டா அப்படி கத்துற உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் என்னடா விஷயம் ஜூலி மேட்டர் ஒண்ணுமே தெரியலடா
அவளை பார்க்காம எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல இருக்கு. இதோ பாடா, நீ என்ன பண்ணாலும் ஜூலியை பார்க்க முடியாது. ஏன்னா அவளோட அப்பா லீவ் போட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கான். அப்போ அப்போ நைட்ல அவங்கள தூங்க பிறகு மீட் பண்ண? ஓஎஸ் தைரியம் இருந்தா மீட் பண்ணலாம். ஆனா நீ போற டைம் அவளுக்கு தெரியணுமே. அதுக்கும் ஒரு வழி இருக்குடா. என்ன?
பாபு இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாரு. நீ உடனே போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடு. பாய், என் ஆயுசுல இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கால் வச்சது இல்ல. நான் இப்ப கொண்டாந்து நிறுத்திட்டா பாவி. உன்னால என் மானம் மரியாதை கெல்லாம் போச்சு. ஆத்திர பத்தி என்ன பிரயோஜனம்? இந்த காலத்துல பெற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் வாங்கி கொடுக்கிற பிள்ளைகளை பார்க்கவே முடியறது இல்லையே. உட்காருங்க. ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டான். இந்த தலை மன்னிச்சிருங்க. இனிமே எந்த தப்பும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். மன்னிக்கூடிய தப்பா பண்ணிருக்கான். ஒரு வயசு பிள்ளை கிட்னாப் பண்றது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அது தெரிஞ்சிருந்தா அப்படி கம்பி பண்ணிட்டு இருப்பானா சார்? இப்ப கூட நீங்க உறுதி கொடுத்தீங்கன்னா வாஜர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேச வாபஸ் வாங்கிக்க சொல்றேன். நீங்க எப்படி சொன்னாலும் செய்யறேன் சார். இனிமே என் மகன் வாஜர் வீட்டு பக்கம் போக மாட்டான். அவர் மகளை பார்க்க மாட்டான். அதுக்கு நான் பொறுப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க. சரி சார். ரைட்டா, இவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கி சார். சார், உங்க பேரு? மாணிக்கம். குறுக்கித்தனமான இந்த புத்தி இருக்கிறதுனாலதான் உன் தலையில படிப்பே ஏறல. என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண நான் கேட்கிறேன். உன் தவ புதல்வ ஸ்டீபன் வாத்தியார் பொண்ணை கூட்டிட்டு பிளான் போட்டிருக்காண்டி. வாத்தியார் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இவரை பிடிச்சு கொண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. நான் மட்டும் போகலன்னா உன் மவை நேர கம்பி எண்ணிட்டு இருக்கேன். படிச்ச பிள்ளையா இருந்து இப்படி என்னமா பண்றது? நான் இப்ப என்னமா தப்பு செஞ்சேன்? நான் அவளை விரும்பினேன், அவன் என்ன விரும்பினான்? எங்களை பிரிக்கணும்னு அவ அப்ப நான் சரி பண்ணிருக்கான். அப்ப அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தா நீ அந்த பொண்ணை எடுத்துட்டு ஓடி இருப்பல்ல? ஆமா. வாத்தியாடி அவன் திமிர, நீங்க நினைச்சா கூட எங்களை பிரிக்க முடியாது. இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறம் நீ புரிந்தல என்ன? இவன் மறுபடியும் அவளை பார்க்க போனா நான் தான் நீ கம்ப்ளைண்ட் போகலன்னு சொல்ல போவ. என்ன சொன்ன? போவ, போவியா? போவ, போவ, போவ. உனக்கே இவ்வளவு திமிருனா உன்னை பெத்தவன்னா எனக்கு அவ்வளவு திமிர் இருக்கும். மீனாட்சி, இந்த பய ரூம் விட்டு வெளியில வரக்கூடாது. தோர் தண்ணி கொடுக்கறா ஜன்னல் வழியா கொடு. இவனா நான் பார்த்தவன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தீங்களே? ஆமா. என்னாச்சு? அந்த பையனுடைய அப்பா இன்ஸ்பெக்டர் கிட்ட கேரண்டி கொடுத்து அவன் கூட்டிட்டு போயிட்டார். இனிமே அந்த பையன் அந்த பக்கமே வரமாட்டான். அப்பா, கர்த்தர் தான் நம்மளை காப்பாத்தினார். கர்த்தர் காப்பாத்தல, உங்க மரியாதையை நான் தான் காப்பாத்திருக்கேன். மிஸ் மாணிக்கம். மிஸ்டர், நீங்க படிச்சவர் தானே? படிச்ச படிப்புக்காக மதிப்பு கொடுக்க வேண்டாம். மிஸ்டர், என்னையா மிஸ்டர் பெருசா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்க? போலீஸ் ஸ்டேஷன் உனக்கு மட்டும் தான் தெரியுமா? எனக்கு தெரியாதா? எத்தனை தரம் என் பிரஸ் வழியா போறீங்க? ஒரு நாளாவது என்ன பார்த்து உன் பையன் இப்படி நடக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? பொண்ணு அடக்கி வைக்க தெரியல, பையன் பையன் மேல போட்டிய. இப்ப என்ன தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ என் பையனை அவமானப்படுத்தின மாதிரி நான் உன் பொண்ணை அவமானப்படுத்த நினைச்சா உன் மகன் வெலை போக மாட்டான். மணிக்கம், இனிமே என் மகன் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். ஆனா தப்பி தவறி உன் மகன் அந்த பக்கம் வந்தா கைய காலை வெட்டிடுவேன். கேட்டல்ல, அவன் என் குடும்பத்துக்கு ரோஷம் இருக்குடான்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். இப்ப நம்ம குடும்பத்துக்கு ரோஷம் இருக்கா இல்லையாங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். இந்தாப்பா காபி. எனக்கு காபி வேண்டாம். பின் என்னப்பா வேணும்? இரு, தோ வர. நெய் குழந்தையை போட்டு விட்டு பெண் ஓட்டம் யாரு பேச சொன்ன? இவங்களா என்னங்க புள்ள பாத்ரூம் போனங்கிறான். நில்டா, தப்பிக்க நினைச்ச முட்டி ரெண்டையும் தட்டி எடுத்துருவேன். இப்படி போட்டு குடும்பப்படுத்துறீங்க? புள்ள வாடி போயிருக்கா, அவனை விட்டுடுங்க. இனி நீங்க சொல்றபடி நான் அவனை கேட்க சொல்றேன். கேப்பான் கேப்பான். ஊர்ல உலகத்துல இல்லாத அதிசயமான பிள்ளைய பெற்றிருக்க பாரு நீ. போய்
அவனை நான் பாத்துக்கிறேன். போடு வாடா வெளியே. ஜோலியை பார்க்கணும். முடியாது. நான் பார்த்தே ஆகணும். முடியாதுன்னு சொல்றேன்ல. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அவளை பார்க்காம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அவளை பார்க்க முடியாது. சொல்றேன்ல, மரியாதையே படா. முடியாது. ஓடா ஓடா ஓடா. சரி சரி ஜூலி, மம்மி இவங்க சரி அஞ்சு அதுல கேக்கு சாத. தப்புனா அதுக்கு நானும் உடந்ததா? என்னையும் தண்டிக்க சொல்லுங்க மாமி, என்னையும் தண்டிக்க சொல்லுங்க. மாமி அவர் மேல விடுற ஒவ்வொரு அடிக்கும் நான் காய்ச்சி தத்தடிக்கிறேன். ஜூலி, என்னால உன்னை திருப்பி அடிச்சிட முடியும். ஆனா நான் அதை செய்யறதுக்காக இங்க வரல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் ஜூலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த வீட்டை அப்படியே கொளுத்திடுவேன். செப்டிக் ஆயிருக்கு, ஹை டெம்பரேச்சர் இருக்கு, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஹாஸ்பிட்டல் வேணும்னா? வேண்ட, நாளைக்கு பாத்துக்கலாம். இனிமே நம்ம யோசிக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. நீயும் உஷாவும் ஃபாதர் அழைச்சிட்டு போய் ஜூலி நிலவு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்பவே திருச்சி போய் ஜேம்ஸ கூட்டிட்டு வந்துடுறேன். என்னங்க இத பாத்தீங்களா? இந்த கொடுமையை பத்தி என்னால சும்மா இருக்க முடியாதுங்க. வேண்டாங்க, அவசரத்துக்கு விட்டுருங்க. உங்க பிடிவாது எப்பொண்ணு அணு அணுவா கொள்ளணும். தேசிட்டு அவளை என்கிட்ட பிரிச்சாதீங்க. அவளை என்கிட்ட பிரிச்சாதீங்க. தூரத்துல உழறிட்டு இருக்க, அது போய் நீ சும்மா இரு. இந்த நிலைமையை பார்த்துமா உங்க மனசு இறங்கல? இத பாருங்க, என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நீங்க என்ன உயிரோடு பார்க்க முடியாது. நான் சொல்லுங்க வாங்கய்யா. இவங்க எல்லாம் எங்க வந்தாங்க? எங்க ஃப்ரெண்ட பார்க்க வந்தோம். நீங்க அவளை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? முடியாதுன்னா முடியாதுதான். ஏய்யா, தகராறு பண்றதுக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்தீங்க? இந்த இந்து கேர்ள்ஸ்களுக்கு உங்க டாக்டர் மேல இருக்கிற பாசம் கூட உங்களுக்கு இல்லையே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஃபாதர்,
நாங்களும் கான்வென்ட்க்கு போய் தான் படிச்சோம் கிறிஸ்டியன்ஸ்ல எவ்வளவு அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க இவரும் இருக்காரு ஷட் அப் மாடி உஷா இவர் எப்படி தடுக்கறாருன்னு பாப்போம் நில்லுங்க உலகமே சரி ஜூலி பாபு கல்யாணத்தை நான் எடுத்து காட்டுறேன் இல்லங்க ஒளி விடுடா நான் உள்ள போனும் இது யாருக்கு தெரியுமா யாருக்குடா ஜூலி அக்காவுக்கு ஜூலி அக்காவுக்கா ஜூலி அக்கா சாமிட்ட போயிட்டாங்களே அதனாலதான் பூ கொண்டு வந்திருக்கேன் நான் தான் முதல்ல போவேன் ஜூலியோட பாடிய கல்லறக்கி கொண்டு போயிட்டாங்க தேவனே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறார் உயிரோடு இருக்கையில் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஒரு காலம் மறிக்க மாட்டான் விசுவாசமாயிருக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் சர்வ வல்லமையுள்ள தேவனே சகல இலக்கங்களின் பிதாவே எல்லா ஆறுதலையும் அருளுகிறவரே எங்கள் சகோதரியாகிய இவள் கிறிஸ்துவனிடத்தில் சேர்ந்து இழைப்பார்கிறாள் என்று நாங்கள் நம்புகிறோம் துக்கப்படுகிறவர்களுக்கு உமது கிருபையை அருளி செய்து அவர்கள் தங்கள் கவலைகளையெல்லாம் உமது பேரில் வைத்து உமது அன்பை அறிந்து ஆறுதலடைய கடாசி கொள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக ஆமென் இவன் வந்த இவன் மகளை தொடக்கூடாது இல்லைங்க அங்கிள் அவ உயிரோட இருந்தப்ப அவளோட ஆசைகளை உங்களால் நிறைவேற்ற முடியல இப்ப அவனுக்காகவே தன்னோட உயிரை விட்டுருக்கா அவனை நீங்க தொட வேண்டாம்னு சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அங்கிள் மை சன் நடக்கக்கூடாது நடந்து போச்சு பாபு என்ன வருத்தப்படுத்தல என்ன கமா காதல் தோற்பதில்லை தோற்பவர்கள் எல்லாம் காதலர்கள்